Hi friends, welcome back to my channel Click Traditional Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு மில்க் ஷேக் தாங்க. சப்போட்டா மில்க் ஷேக். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு நான் 4 சப்போட்டா பழம் எடுத்து வச்சிருக்கேன். இதோட சீட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஃப்ளஷை மட்டும் எடுத்து ஒரு ஜூசர் அல்லது மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற எல்லா சப்போட்டாவும் ஃப்ளஷை எடுத்து இந்த மிக்ஸ் ஜூஸரில் ஆட் பண்ணிக்கலாம். நாலுலேருந்து 5 டேட்ஸு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மில்க் ஷேக்குக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் மில்க் ஆட் பண்ணி இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்குங்க. நீங்கள் அரைக்கும்போது உங்களுக்கு பத்தலை அப்படின்னா திரும்பவும் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிவிட்டு இதை அரைச்சிக்குங்க. இப்போ இதில் ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுருக்கிற பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாதாம் பிசின் வந்து நீங்கள் உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பாடி ஹீட் குறையும். கொஞ்சமாக டேட் சிரப் இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். சப்போட்டாவில் விட்டமின் ஏ அண்ட் சி அதிகமாக இருக்குங்க. நீங்கள் சப்போட்டா அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட போன்ஸுக்கு ரொம்ப நல்லது, அப்புறம் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுருக்கும். ஸோ உங்களோட டயட்டில் வாரத்தில் 1 நாளாவது சப்போட்டா சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பாதாம் பிசின், டேட் சிரப் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சப்போட்டா மில்க் ஷேக் ரெடி ஆகிருச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.